இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 63 நாயன்மார்கள் அடுத்து வரக்கூடிய நாயன்மார் ருத்ர பசுபதி நாயனார். அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ருத்ர பசுபதிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் சிறப்பிக்கப்பட்டவர். தலையூர் என்ற தலத்தில் தோன்றியவர் ருத்ரமூர்த்தி நாயனார். தலையூர் என்ற பெயரில் இரண்டு இடங்களில் ஊர்கள் இருக்கின்றன. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் உள்ள கொல்லுமாங்குடி என்ற ஊரிலிருந்து காரைக்கால் செல்லும் பாதையில் ஒன்றும் முசுரி வட்டத்தில் ஒன்றும் ஆக இரண்டு இடங்கள் இவ்வாறு உள்ளன. இவ்விரு இடங்களிலும் உள்ள சிவாலயங்களில் ருத்ர பசுபதி நாயனாரது மூர்த்தம் உள்ளது. குரு பூஜை இந்த இரண்டு இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பசுபதி என்ற இயற்பெயரோடு விளங்கிய நாயனார் அனுதினமும் கழுத்தளவு நீரில் நின்று இரு கைகளையும் உச்சி மேல் குவித்து கொண்டு ஸ்ரீ ருத்ர பாராயணம் செய்து வந்ததை பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. மறையின் பயனாக ருத்ர மந்திரம் திகழ்வதை சேக்கிலார் பெருமான், அருமறை பயன் ஆகிய ருத்ரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லையும் வலுவாமே திருமலர் பொகுட்டிருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை உய்த்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உவந்தார். இவ்வாறு இரவும் பகலும் முறை வலுவாது ருத்ர பாராயணம் செய்தமையால் உலகத்தோர் இவரை ருத்ர பசுபதியார் என்று அழைக்கலாயினர். அவரது பாராயணம் அரும் தவமாகிறது. கழுத்தளவு நீரில் அத்தவச்சுடர் நின்றதை நீரிடை நெருப்பு எழுந்தனைய என்று காட்டுவார் தெய்வ சேக்கிலார். பிரம்மதேவனை போல் ஜொலிக்கிறார் நாயனார். அந்த வேத மந்திரத்தை நியதியுடன் ஓதிய நிலையோடு பெருமானரது ஆடு சேவடி அருகுற அணைந்தார் என்கிறார் சேக்கிலார் பெருமான். ஸ்ரீ ருத்ர பாராயணத்தை உளன்போடு இடையராத நாயனார் செய்து வந்ததால் ஸ்ரீ பரமேஸ்வரனை மகிழ்வித்தது. அதைத்தான் சேக்கிலாரும் உமையிடம் மகிழ்ந்தவர் உவந்தார் என்கிறார். புரட்டாசி மாதம் அஸ்வினி நன்னால் 63 நாயன்மார்களுள் ஒருவரான ருத்ர பசுபதி நாயனார் ஸ்ரீ பரமேஸ்வரனது குஞ்சித பாத கமலங்களை அடைந்ததை முன்னிட்டு அந்நாளில் அவரது குரு பூஜை பல ஸ்தலங்களில் நடைபெறுகிறது. நாம் அனுதினமும் பாவங்களை செய்கிறோம். அதற்கு பிராயச்சித்தமாக சொல்லப்படுவது ருத்ர பாராயணம். அதனை செய்வோரும் செய்விப்போரும் எல்லா பாவமும் நீங்குவார், பிணிகளிலிருந்து விடுபடுவர், நீண்ட ஆயுளை பெறுவர். அதன் பலன் அளவிட முடியாததாக சொல்லப்படுகிறது. எல்லா பிழைகளையும் பொறுத்து அருளுமாறு இறைவனை ருத்ர மந்திரம் வேண்டுகிறது. நம்மை சேர்ந்தவர்களையும் தண்டிக்காமல் பிழை பொறுக்குமாறு வேண்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.